நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் இது தாமோதர மாதம். இன்றைய தினம் இந்த துளசி மகாராணிக்கும் சாலிகிராமம்க்கும் கல்யாணம் நடக்கலாம். துளசி மகாராணி பற்றி எல்லோருக்கும் தெரியவில்லையா? அந்த அம்மாவு கூட ரூபாந்தரம் ஆயிடுச்சு, ரூபம் மாறி போயிடுச்சு, செடியாக வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த நாராயணன் கூட ரூபாந்தரம் ஆயிட்டார், அவரும் ரூபம் மாறிட்டார். என்னமா மாறிட்டாரு? சாலிகிராமம். ரெண்டு பேரும் ரூபத்தை மாறிக்கொண்ட பிறகு கல்யாணம் நடக்கிறது. இந்த கதை யாருக்கும் தெரியாதா? இந்த அம்மா வந்து ஒரு ராட்சசனுக்கு பேரெல்லாம் நான் மறந்துட்டேன். என்ன பேரு? ஜலந்தர். ஜலந்தர், ஜலந்தர். அவர் ஒரு ராட்சசன். அவங்களுக்கு கல்யாணம் நடந்து விட்டது. கல்யாணம் நடந்த பிறகு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்தது இவர் இப்படி. இருந்தாலும் பதி என்றா சதிக்கு உயிர். அவரே அவர் ராட்சசனா இருந்தாலும் அவர் தான் என்னுடைய கணவர், அவருக்கு மிஞ்சி வேற எதுவுமே இல்லை எனக்கு என்றே அந்த அம்மா நினைக்கிறாங்க. பத்து விட்டதுகள் எல்லாம் புருஷன் எப்படி இருந்தாலும் பத்துக்கு சேவைதான் பண்ணுவாங்க. அதே போல வேற யாரு நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ராமாயணத்துல மண்டோதரி, மண்டோதரி கூட ராவண ராட்சசனா இருந்தாலும் அவருடைய சொல்லு மீறாது, சொல்லு கேக்கு. இதுக்கு பேர் தான் பத்தி விரதம் சொல்லு, சேஸ்ட் விமன். பகவானுடைய அருளாலே புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. இப்ப போராட்டம் வருது, தேவதர்களுக்கும் இவங்களுக்கும் போராட்டம். எப்ப ராட்சசர்களுக்கும் தேவதர்களுக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஜலந்தருக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆனா துளசி சொல்லுது, ஐயா நீங்க போகக்கூடாது, போனால் வெற்றி நிச்சயமாக கிடைக்காது, வெற்றி நிச்சயமாக கிடைக்காது. அங்க விஷ்ணு இருக்கின்றார், நாராயணன் இருக்கிற தேவதற்கு, அதனால நீங்க போறது போனாலும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இவர் சொல்றாரு, எப்படியும் ஒரு சேலஞ்ச் வந்துட்டாக்கா நான் போய் தான் ஆகணும். என்னுடைய மஞ்சா குங்குமத்துக்காகவும் நீங்க போக கூடாது என்றது. இவர் சொல்றார், இல்லம்மா நான் போய் தான் ஆகணும். அப்ப சொல்லுறேன், உனக்காக நான் என்னுடைய விரதத்தை பண்றேன். அந்த விரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வரலும் ஜலந்தரை யாராலும் எந்த விதமான கஷ்டத்தையோ நஷ்டத்தையும் பண்ண முடியாது. இந்த அம்மா இதுல பூஜையில ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருக்க விரதம், அந்த அம்மாவுக்கு அவ்வளவு இது. அது எப்படி கல்யாணம் பண்ணச்சு எனக்கு அந்த அளவு கவனம் இல்லை. அந்த அம்மா கூட எப்பவுமே இது விஷ்ணுடைய பக்தன்தான். கல்யாணம் அப்படி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மா சரிதான், நீங்க போறதா நீங்க உறுதி எடுத்துக்கொண்டால் நீங்க போங்க, ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நான் நீங்க ரிட்டர்ன் ஆகிற வரலாம், நான் இந்த விதத்துல இருந்து எழுதிக்கவே மாட்டேன். நம்ம விரதத்தில் உட்காந்துச்சு. ஜலந்தருக்கு டிஃபீட்ன்றதே இல்லை, தோல்வியே இல்லை. தேவதர்கள் எல்லோருக்கும் கஷ்டமாயிடுச்சு, இது என்னப்பா இது என்ன பண்ணுறது இந்த மாதிரி இருந்தாக்கா. எல்லோரும் போய் விஷ்ணு கிட்ட போயிட்டு வேண்டிக்கிறாங்க. எப்ப விஷ்ணு சொல்றார், இதில் ஒரு ட்ரிக் பண்ணணும். அந்த அம்மாவே அவ ஜலந்தர் போராட்ட பூமியிலே இருக்கணும், இந்த அம்மாவே அந்த இடத்துல இருந்து எழுப்பி விடணும். விஷ்ணுடைய ஐடியா இது பாருங்க. விஷ்ணு என்ன பண்றாருன்னாக்கா, பக்தர்களுக்காக எதுவும் பண்றதுக்கு தயார். பக்தன் என்றால் யாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம்,
சாண்டி 16 மாலை பண்ணுறேன், 4 ரெகுலேட்டர்ஸ் பிரின்சிபல் பண்ணுறேன், நான் கட்டி மாலை போட்டிருக்கிறேன், திலக்கு வச்சுட்டு இருக்கிறேன், குடிமை வச்சுட்டு இருக்கிறேன், நான் பக்தரை நினச்சிட்டு ஆகாது. பக்தன் என்றால் தன்னுடைய சர்வஸ்வியும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக அர்ப்பணை பண்ணணும், அப்போ தான் பக்தன் ஆகுவான். அதனாலே இந்த மாதிரி பண்ணணும். பின்ன யார் எப்படி பண்ணுவார், அந்த அம்மாவை யார் எழுப்பி விடுவார், யாரால முடியாது, அது ஒரே ஒரு விஷ்ணுவால் தான் ஆகும். சர்தானட்டி அவ போயிடுவா, எல்லோரும் போயிட்டாக்கா விஷ்ணு என்ன பண்ணுவா, ஜலந்தர் ரூபத்திலே அங்கே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கேன், ஜலந்தர் ரூபத்திலே வந்து வீட்டுக்கு வருவார். அப்போ அதுக்கு துளசிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சா, என் புருஷன் வந்துட்டார், வெற்றியோடு வந்து வெற்றியோடு தான் வீட்டுக்கு வருவார், அவர் வர வரலும் இந்த அம்மா உட்காந்துட்டே இருக்கு, வந்துட்டா அப்போ எழுந்தோம், ஆஹா என் புருஷன் வந்துட்டார்ன்ட்டு அது எழுந்துட்டு எழுந்துட்டு அவர் வந்து கட்டிக்கும், ஆஹா உங்களுக்கு வெற்றி நடந்ததுன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே என்னாகுது, இன்ஃபர்மேஷன் வருது, ஜலந்தர் போராட்டத்திலே மரணத்தை பெற்றார் இல்லையா. அது வந்து செய்தி இவங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஆளுங்கள் இருப்பாங்க, செய்தி வந்து கொடுத்ததே இந்த அம்மாவுக்கும், அது எப்படி ஆகும், இவர் யாரு, இவர் யாரு, என் கணவர் அங்கே இருக்கிறது யாரு, நான் யாரை பார்த்து யாரை கணவர் நினச்சிட்டேன். அப்போ விஷ்ணு சொல்கிறார், நான் தான் இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு உன்னை அந்த ராட்சசனை இது பண்ணுறதுக்கு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக இது. ஆனால் என்னுடைய தர்மம் என்ன ஆகுறது, நான் ஒரு பத்திவிரதை ஆச்சேன், என்னுடைய தர்மம் என்ன, உனக்கு எந்த விதமான இது இல்லை, இப்போ வந்து நான் உனக்கு புருஷனாக இருக்க முடியாது, அடுத்ததுல நீ உனக்கு ரூபா ரூபம் வந்து மாறிடும், துளசியாக நீ வரலாம், இவரும் ரூபம் மாறிட்டு அது என்ன ஒரு நதி, பிரம்மபுத்திராவா ஏதோ ஒரு நதி அங்கே, கந்தாக்கினி அந்த இதில் இவர் மேனிஃபெஸ்டோவார், கல்லு 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 கல்லாம் அந்த துளசிக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. துளசி இது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், காணாத கண்ணனின் கைகளே காரணம் இல்லையா, புருஷன் ராட்சசன், அதனால எனக்கு விவாகரத்து பண்ணிக்கலாம் இல்லாட்டி கோர்ட்ல நம்ம விவாகரத்து பண்ணி அனுப்பி வைக்கிறது பெருமை இல்லை, அந்த ராட்சசனுக்கும் நல்ல கதிக்கே அனுப்பணும். இப்ப ஜலந்தருக்கு நல்ல கதி, அவருக்கு மரணத்தாலே அவருக்கு நஷ்டம் இல்லை ஒண்ணும் இல்லை, மரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இது இல்லை நஷ்டம் ஒண்ணும் இல்லை இல்லையா. அதனாலே அந்த விதத்துல துளசிக்கும் சாலிகிராமாவுக்கு இன்றைய தினம் பௌர்ணமினால் கல்யாணம் நடக்குது.